எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் வீடியோக்குள்ளே போடுறது மாதிரி அடுத்த ஆண்டில் எனக்கு வந்து இது நடந்தால் போதும் இந்த ஆசை எனக்கு நிறைவேறினா போதும்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும் அது எந்த ஆசை எதை எதிர்பார்த்து நீங்கள் அடுத்த ஆண்டுக்காக காத்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக உறுதியாக சொல்கிறேன் அந்த ஆசையானது கண்டிப்பாக உங்களோடய வாழ்க்கையில் நிறைவேற போதுங்க நிச்சயமாக நான் இறைவினா பிரார்த்திக்கிறேன் உங்களோடய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு பிறங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் இந்த ஏழரை சனியால் கும்பராசிக்காரங்க கடுமையான கஷ்டங்கள் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கீங்க ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டாச்சும் உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கும்பராசி கும்பராசியில் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசி காலப்புருஷனுக்கு லாபஸ்தானமாக வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் அவிட்டம் மூன்று மற்றும் நாலாம் பாதமும் சதயம் முதல் நான்கு நட்சத்திர பாதங்களையும் பூரட்டாதி முதல் மூன்று நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கும்பராசி கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் உங்கள் ராசிக்குள்ளேயே வந்து ஜென்ம சனி அப்படின்ற அமைப்பில் சனி பகவான் ராசிக்குள்ளே அமர்ந்திருக்காருங்க அதோடு மட்டுமில்லாமல் தற்போது ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கும் கேது எட்டாம் இடத்துக்கும் வந்திருக்காங்க மேலும் மூன்றாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து சனியுடைய பார்வையில் உக்காஞ்சிருக்கார் என்ன இருந்தாலும் சனி பார்வையில் குரு இருக்கிறது சிறப்பு இல்லை தான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி பேச்சியாய் வந்துடுவார் ஸோ நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய இரண்டாவது பகுதியோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட வழியில நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு வருமானத்தை நிச்சயமாக இந்த குரு பகவானோட வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா நாலாம் இடத்துக்கு வரக்கூடிய குருவனுடைய பார்வைகள் எங்கெல்லாம் விழுது அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் குரு பகவான் பார்வை செய்வார் ஸோ ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு தான் இந்த ஒரு அமைப்பை பொறுத்த வரைக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவையும் குரு பகவான் பார்வை செய்கிறது தான் மற்றொரு சிறப்பான விஷயம் மேலும் இந்த ஆண்டினுடைய அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முதல் பகுதியில் பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும் இரண்டாம் பகுதியில் என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்க்கலாம் முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா தற்போது இருக்கின்ற இந்த அமைப்புகள் கண்டிப்பாக தொடரும் அதாவது மன அழுத்தம் மன கஷ்டம் வயதிற்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக இருக்கும் அதோடு இல்லாமல் தொழில் வேலை குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட வழியில் கொஞ்சம் பொறுமை நிதானம் உங்களோட வாழ்க்கையில நீங்க கண்டிப்பாக எடுத்து வேண்டும் ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வைகள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் எழுதுங்க தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான கும்பராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்ற மாதிரி அந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வழியில் பிரச்சனைகள் இருக்கும் குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி தொழில் செய்கிறவனுக்கு அந்த தொழிலில் அந்தளவுக்கு ஒரு சிறப்பான நிலை அப்படின்றது இருக்காது வேலை செய்கின்ற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதிகமான வேலை குறைவான சம்பளம் அப்படின்ற நிலை தான் இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் ஒர்க் ப்ரெஷர் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஒரு மாதிரி பிடிக்காமல் ஒரு சளிப்போட வேலையை நீங்கள் செஞ்சிட்ருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் வேலை செய்கின்ற இடத்துலையும் பார்த்திங்கன்னா என்ன தான் நீங்கள் மாடு மாதிரி வேலை செஞ்சாலும் அதற்கான அங்கீகாரம் அதற்கான ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க இந்த காலகட்டத்தில் ஸோ ஒரு மாதிரி செழிப்போடையும் ஒரு விரக்தியோடு தான் பெரும்பான் கும்பராசிக்காரங்க தற்போது தற்போது இருக்கீங்க மேலும் இந்த அமைப்பு கண்டிப்பாக அடுத்த ஆண்டினுடைய இரண்டாவது பகுதியில் கண்டிப்பாக மாற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த நாலாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுவார்னா குறிப்பாக மாணவ மாணவர்களுக்கு இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட வழி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு ஒரு மந்தத்தன்மை அப்படின்றது உங்ககிட்ட இருந்து விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலக்கட்டம் இருக்குங்க ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக ஒரு மாதிரி மந்தமாக ஒரு ரூம்க்குள்ளே அடைச்சி வச்ச மாதிரி நீங்கள் தற்போது இருப்பீங்க ஏன்னா அது லைஃபே வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க சோ அத்தகைய விஷயங்களுக்கு ஒரு மாற்றத்தை இந்த குரு பகவான் கொடுப்பாருங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து பிரயாணங்கள் அதிகமாக மேற்கொள்வீங்க சுற்றுலா மாதிரி போயிட்டு வருவீங்க குடும்பத்தோடு நல்ல ஒரு வாழ்க்கை வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணக்கூடிய வழியில் நிறைய மாற்றங்களை அடுத்த ஆண்டு நீங்க சந்திப்பீங்க அதோடு மட்டும் இல்லாமல் அந்த நாலாம் இடத்துல கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு சொத்து சேர்க்கையை உண்டு பண்ணி கொடுப்பார் ஏன்னா இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் தன லாபாதிபதி இந்த குரு பகவான் அவர் போய் நாலாம் இடத்துல உட்கார் போது கண்டிப்பாக அவர் தான் கும்பராசிக்காரங்களுக்கு வருமானத்தை கொடுத்தாக்கணும் ஸோ நாலாம் இடத்துக்கு போகின்ற குரு பகவான் பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் எட்டாம் இடத்தையும் பார்ப்பார் பன்னெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் அப்போ தூரதேச பயணங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியில் போகிறது சொந்த ஊரை விட்டு வெளியில் போகிறதுக்காக நீங்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு வீசா கிடைக்கல ஒரு ஜாப் அப்ளை பண்ணியிருக்கீங்க ஆனால் டிலே ஆகிட்டே இருக்கின்றவங்களுக்கு தற்போது வீசா கிடைச்சி அடுத்த ஆண்டியுடைய இரண்டாவது பகுதியில் நீங்கள் கண்டிப்பாக அப்ராட் போயிடுவீங்க ஸோ அப்ராட் போகிறவங்களுக்கு அடுத்த வருஷம் ரொம்ப ஒரு சக்சஸான ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக உடைய வாழ்க்கையில் இருக்க போகுது அதோடு மட்டும் இல்லாமல் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அந்த தொழில் சம்பந்தப்பட்ட வழியில் நல்ல ஒரு ஏற்றங்கள் அடுத்த ஆண்டியுடைய இரண்டாவது பகுதியில் காத்துட்ருக்கேன் நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரிங்க அந்த தொழிலில் இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் கண்டிப்பாக மெல்ல மெல்ல மாற ஆரம்பிக்கும் அடுத்த ஆண்டியினுடைய இரண்டாவது பகுதியில் அதோடு மட்டும் இல்லாமல் எட்டாம் இடத்துல கேது பகவான் அந்த கேது வந்து குரு பார்க்கறது ரொம்ப சிறப்புங்க பொதுவாக எட்டாம் இடத்துக்கு கேது வரும்போது வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் நிறைய மன அழுத்தங்கள் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஆரோக்கியத்திலையும் பிரச்சனைகளை கொடுப்பார் கும்பராசிக்காரங்களுக்கு தற்சமயம் அந்த கேதுவை குரு பகவான் பார்வை செய்யும்போது அந்த கேதுவால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் சரியாகும் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த குறைபாடுகள் சரியாகும் அதோடு மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகள் மெல்ல மெல்ல சரியாக கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்த ஆண்டியுடைய இரண்டாவது பகுதி உங்களோட வாழ்க்கையில் இருக்க போதுங்க பணத்தட்டுப்பாடு சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்த ஆண்டியுடைய இரண்டாவது பகுதி உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அந்த இல்லற வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஒற்றுமை இல்லாத தன்மை அனைத்தும் மாறக்கூடிய ஒரு காலகட்டமா அடுத்த ஆண்டியுடைய இரண்டாவது பகுதி உன்னோட வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது இரண்டாம் இடத்துல ராகு இருக்காருங்க நாலாம் இடத்துல குரு பகவான் போக போகிறார் சோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த பாக்கியம் சம்பந்தப்பட்ட வட்டியில தடைகள் தாமதங்கள் விலகக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும் ஏன்னா ரிஷபத்துக்கு வரக்கூடிய குரு குரு வளையத்தால் தான் இருப்பார் ரிஷபத்துல குரு வந்து பலம் இழக்க மாட்டார் ஆனா துலாத்துல குரு பகவான் பலம் இழப்பார் ஏன்னா இது குரு வலையம் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக வலுவோட தான் இருப்பார் தற்போது சனியுடைய பார்வை குருவுக்கு இருக்கிறதுனால அந்த பலம் அப்படின்றது கண்டிப்பாக குறைவாக தான் இருக்கும் குருவை பொறுத்த வரைக்கும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா லாபத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் ஒரு வருமானத்தை கண்டிப்பாக குரு பகவான் ஏற்படுத்தி கொண்டு தான் இருப்பார் உங்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி எட்டாம் இடத்தை பார்க்கின்ற குருவால் பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வருமானம் எதிர்பாராத தன லாபத்தையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட வழியில் நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு லாபத்தையும் இந்த குரு பகவான் கும்ப ராசிக்காரங்களுக்கு அடுத்து ஆணையுடைய இரண்டாவது பகுதியில் நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களோட வாழ்க்கையில் இருக்க போதுங்க அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேலை தேடக்கூடிய இளைய பல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு காலகட்டமாக அந்த ஆண்டு இருக்க போதுங்க ஏன்னால் பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பார் ரெண்டு கூடியவன் பத்தாம் இடத்தை பார்க்கும்போது வாக்கால் ஜீவனம் செய்கின்ற துறையில் இருக்கக்கூடியவங்க நல்ல ஒரு பேச்சு திறமை இருக்கக்கூடியவங்க பேசி பிழைக்கின்ற துறையில் இருக்கக்கூடியவங்க அதோடு மட்டுமில்லாமல் பேங்க் சம்மந்தப்பட்ட செக்டாரில் இருக்கக்கூடியவங்க ஆசிரியர் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்க அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குருவினுடைய மற்ற துறைகளில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நல்ல ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக நல்ல ஒரு சாதகமான ஒரு ஆண்டா அடுத்த ஆண்டியுடைய இரண்டாவது பகுதி உங்களோட வாழ்க்கையில் இருக்கும் குறிப்பாக நீங்கள் வந்து படித்து முடிச்சு தான் வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் அமையும் மொத்தத்துல அடுத்த ஆண்டு கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் பகுதி கொஞ்சம் தாங்க இருக்கும் இரண்டாவது பகுதி ரொம்ப சூப்பராகவே இருக்க உங்களோட வாழ்க்கையில அதோடு மட்டும் இல்லாமல் தொழில் வேலை வியாபாரம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ரொம்ப சிறக்க சிறப்பாக இருக்கப்போகுது அதோடு மட்டும் இல்லாமல் உங்களோடய வாழ்க்கையில் இருந்து வந்த மன அழுத்தங்கள் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்போகுது அதோடு மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்போகுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் வந்து சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அடுத்த ஆண்டினுடைய இரண்டாவது பகுதியும் உங்களோடய வாழ்க்கையில் இருக்கப்போது குறிப்பாக சனியால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் குரு பகவான் மூலம் சமாளிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக குரு பகவான் உங்களோடய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார் மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து விநாயகர் வழிபாடு அதிகமாக மேற்கொள்ளுங்க அதோடு மட்டும் இல்லாமல் முடிஞ்சால் திருநெல்வேறு ஒரு வருட் போயிட்டு வாங்க ஏன்னா சனி பகவானை வலுப்படுத்தணும் கேதுவை வலுப்படுத்தணும் ஸோ இரண்டுத்தையுமே நீங்கள் வலுப்படுத்தும் போது வாழ்க்கையை வந்து சிறப்பாகவே உங்களோட வாழ்க்கையில் அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலான தாராளமாக நீங்கள் வீடியோவை டிஸ்லைக் பண்ணலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரிங்க பிடிக்கலனாலும் சரிங்க அதை பற்றின கருத்துக்களும் கமெண்ட் பண்ணலாம் ஏன்னா நீங்க போடுற கமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் மேற்கொண்டு வந்து எந்த மாதிரி போடலாம் என்னென்ன டாபிக்ஸ் நான் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி போடலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அதனால வந்து உங்களோட கருத்துக்கள் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் உறவினர்களுக்கும் எல்லோருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்